ஸோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏகே அஜித் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ டாபிக் நம்ம என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதிடுங்க, மறக்காமல் மேலே பெல் ஐக்கன் இருக்கும் ஸோ அதையும் எழுதிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் வந்து தான் உங்களுக்கு ப்ரேம் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஸோ அந்த ப்ரேமை பற்றி இதில் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதையும் பாருங்கள். ப்ரேம்னு என்னென்னு ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியும், ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய சீசன் ராயல் பாஸ் வாங்கி தரேன்னா, ஸோ கண்டிப்பாக வாங்கி தருவேன், வாங்கி தரணும் போக மாட்டேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜியில் புதுசாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேலே கேம் ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது சில பேருக்கு தான், சில பேர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக இது பண்ணணும்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி அது வந்ததுன்னா, உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பானுங்க, நீங்கள் வந்து 18 உங்கள் வயசு உங்களுக்கு ஆயிடுச்சா சொல்லிட்டு கேட்பானுங்க. ஸோ அதில் நீங்கள் எஸ்ஸை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் 6 ஹவர்ஸ்க்கு மேலே கேம் விளையாட முடியாது. ஸோ அதே நோ கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ் விளாட்லாம். ஸோ அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 ஹவர்ஸ் விளாட்லாம், மறுபடியும் 15 நிமிஷம் ரெஸ்ட்டு, அப்புறம் 2 ஹவர்ஸ்னு எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த எஸ்ஸை கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேலே கேம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ நானும் கொடுத்துட்டேன், என்னாலையும் கேம் ப்ளே பண்ண முடியல. ஸோ அதுக்கு சொல்யூஷன் பார்த்தேன். ஸோ சொல்யூஷன் கிடச்சிது. ஸோ அந்த சொல்யூஷன் உங்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அது எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் உங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே விளாட முடியாது சொல்லிட்டு மெசேஜ் சொல்லுவாங்களே, ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா, ஸோ அதுக்கு நமக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், உங்கள் செட்டிங்ஸில் போகணும். பப்ஜி செட்டிங்ஸில் போனீங்கன்னா கீழே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணலாம் உங்களுக்கு இப்படி கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது கேட்காதவங்களுக்கு வேறு மாதிரி தான் எனக்கு ப்ரோ கேட்குதுன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணலாம், அதில் வந்து பேக்குன்னு ஒன்று இருக்கும், உள்ளே போனீங்கன்னா அதில் பேக்குன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பேக்கோ இல்லை கேன்சலாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் அதர் ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் டுடே வந்து மறுபடி லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும், கேம் ப்ளே மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனு. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எஸ் கொடுத்துடலாம். இப்போ எஸ்ஸை கொடுக்கிங்கன்னா, ஸோ இது வந்து டைம் கொடுக்குறானுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதம் 24ஆம்தேதிக்கும் டைம் கொடுத்துறானுங்க. ஸோ 24ஆம்தேதிக்கு மேலே தானே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் என்னால் வந்து 6 ஹவர்ஸாக ஒரு நாளைக்கு ப்ளே பண்ண முடியும் கேம் ப்ளே. ஸோ இது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த சின்ன ட்ரிக்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ஷேர் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ் எல்லாம் ஆர்பிலாம் வந்து கண்டிப்பாக லாக் பண்ணிருப்பாங்க எல்லாருக்குமே. ஸோ நேற்றே லாக் பண்ணிருப்பாங்க, இன்றைக்கி ஈவினிங் மேலே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12th சீசனுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். சரி, நீங்கள் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் நான் சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக நான் ராயல் பாஸ் வாங்கி தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ தான் 28 சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க. ஸோ எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ராயல் பாஸ் வாங்கி தருவேன். ஸோ கமெண்ட் 100 கமெண்ட் வந்தால் உங்களுக்கு வந்து நான் வாங்கி தரேன்னா, என்ன வாங்கி தரேன்னா இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், அதை போய்ட்டே பாருங்கள். இப்போ நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து ப்ரேம்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து 85 ரூபா தான். ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 யூசின்னு உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது மொத்தமாக டோட்டலாக 150 யூசி. ஸோ ஒரு தடவை நீங்கள் 150 யூசி உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தருவேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு லக்கின்னு தான், நீங்கள் எனி டைம் நீங்களே அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 4 டைம் நான் வாங்கி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு 600 யூசி தாராளமாக வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்த வர சீசனில் வந்து நீங்கள் ராயல் பாஸ் தாராளம் வாங்கிக்கலாம். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ ப்ரேம் வாங்கி தரேன் சொல்லிட்டு 100 கமெண்ட் வந்தால், ஸோ வந்து நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் நான் தான் உங்கள் ஏகே. பாய் பாய்.